வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிண்டிக்ஸில் ஒவ்வொரு டீச்சரும் அவங்களோட செல்ஃப் எவாலுவேஷன் அப்படிங்கிற திங்ஸில் அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு இப்போ பிஆர்டிஸும் நிறையா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டீச்சர்ஸும் அவங்களோட டீட்டெயில்ஸை பதிவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் டீ ஹெட் மாஸ்டர் வந்து எவாலுவேஷன் பண்ணி அதை அப்ரூவல் பண்ண முடியும் அப்போ ஒவ்வொரு டீச்சரும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எமிட் சைட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கெட் பண்ணணும் ஒவ்வொரு டீச்சருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க அது எப்படி கெட் பண்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் குரோம் போயிக்கலாம் கூகுள் குரோம் போயிட்டு எமிஸ் அப்படின்னு டைம் இது எமிஸ் ஆப்ல பண்ண முடியாது ஸோ எமிஸ் வெப்சைட்ல தான் பண்ண முடியும் கூகுள் குரோம்ல போய் எம்இஸ் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவு டாட் இன் அப்படி ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்கூலோட யூடேஸ் கோடும் பாஸ்வேர்டும் கேட்கும் நான் ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்கேன் அதனால் சைன் கொடு சைன் கொடுத்து போனோம்னா இந்த ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கு மேலே இந்த மூணு டேஷ் இருக்குது இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் டீச்சர் லாக்இன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் ஒவ்வொரு டீச்சரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரோட ஃபஸ்ட் நாலு நியூமெரிக்ஸும் அட் போட்டு உங்களோட டேட் ஆஃப் இயரும் போட்டிருக்காங்க உங்களோட யூ நேம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களோட டேட் உங்களோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களோட மொபைல் நம்பரோட ஃபஸ்ட்டு நாலு டிஜிட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட் போட்டுட்டு உங்கள் டேட் ஆஃப் இயர் அது போட்டிங்கன்னா போதும் இப்போ நான் ஆல் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்துங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும் ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களோட பிண்டிக்ஸில் எப்படி டைப் பண்ணும் அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம் இப்போ என்னோட நோட் பண்ணிக்கிறேன் இங்கே கொடுத்துருக்காங்க எயிட் டிஜிட் வருது இங்க பாஸ்வேர்ட் அதேதான் தான் கொடுத்துருக்காங்க இது நம்ம மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு எல்லா டீச்சர்ஸோடு இங்க அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு டீச்சர் நேம் பாஸ்வேர்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்தரா பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க செல்ஃப் அவாலுஷனுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் இப்போ உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு எம்ஏஸ்ல இருந்து கெட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கூகுள் குரோமுக்கு போங்க கூகுள் குரோம்ல போயிட்டு

பாஸ்வேர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் மொபைலோட ஃபர்ஸ்ட் நாலு டிஜிட்டோ அட் போட்டு உங்கள் டேட் ஆஃப் இயரும் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க சைன்இன் கொடுத்து முடிச்சிங்கன்னா உங்கள் லாக்இன் வரும் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அதெல்லாம் கரெக்டான பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டேப் ஆறு டேப் இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் டீடைல்ஸ் உங்கள் சிபிஎஸ் நம்பர் இதெல்லாம் இருக்கும் கரெக்டாக பார்த்துக்கங்க அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அட்ரஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எம்இஸ்ல டைப் பண்ணிருக்கோம் அதே தான் எங்க ஷோ பண்ணுது இந்த சப்ஜெக்ட் டீச் அடுத்த டைம் டேபிள் டைம் டேபிள் நீங்க எம்இஸ் உங்க கிளாஸ்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க அங்கிருந்து எடுத்துக்கலாம் லாஸ்ட் ஒன் ஹோம்ஒர்க் லாஸ்ட் ஒன் இஸ் is performance indicator the performance indicator அப்படிங்கிறது தான் பிண்டிக்ஸ் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்னென்ன கிளாஸ் டீச் பண்றோம் ஸோ ஒன் டு எய்த் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை கொடுக்கணும் ரிமைனிங் டீச்சர்ஸ் ஆஃப் மித்த டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணணும் ஸோ ஒன் டு எய்த் டீச்சர்ஸ் எல்லா பர்டிகுலர்ஸ் டைப் பண்ணணும் அடுத்து லீவ் பர்டிகுலர்ஸ் சிஎல் இஎல் எம்எல் மெட்டர்னிட்டி லீவ் அதர் லீவ்ஸ் இவன் என்னென்ன லீவ் எடுத்தோம் அத்தனையும் எடுத்துக்கணும் இது எங்கே எந்த டேட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஃபோர்த் டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் கேட்டிருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் பீரியட்ல என்னென்ன லீவ் எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில்அப் பண்ணும் தென் ஜாப் பர்ட்டிகுலர்ஸ் என்னென்ன ட்ரைனிங் போனோம் அந்த ட்ரைனிங் என்னென்ன அது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ட்ரைனிங்ஸ் எலெக்ஷன் டியூட்டிக்கு எப்போ போகணும் எல்லாமே கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம கிளாஸ்ல இம்ப்ளிமென்டேஷன் பண்ணணும் என்னென்ன ட்ரைனிங்ல போய் என்ன இம்ப்ளிமென்டேஷன் பண்ணணும் ஸ்பெஷல் ட்ரைனிங் ஸ்பெஷல் டேலன்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அந்த அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஏன்னா கல்வி தொலைக்காட்சிக்காக இப்போது ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு பயன்படும் நினைக்கிறேன் அடுத்தது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் டீச் சில்ட்ரன் அப்போ சில்ட்ரனுக்காக லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன வந்துச்சு அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ரிமைனிங் எல்லாமே நம்ம கிளாஸ் ரூம்ல என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணோம் அதோட ஃபீட்பேக் என்ன அது ரிசல்ட் என்ன அப்படிங்கிற தான் கேட்டிருக்காங்க இது எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் சப்மிட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் சேவ் பண்ணுங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம் இல்ல எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துருங்க ஒரு தாட்டி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரிட்டர் பண்ண முடியாது நீங்க சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹெச்எம் எம் அவலியூஷன் உங்களோட நேமே அங்கே சோவ் ஆகும் சோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ் மச் பாசிபிள் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் பண்ணி முடிச்சிருங்க சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹெச் க்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க நான் பிண்டிக்ஸ் முடிச்சிட்டேன் செல்ஃப் அவாலுஷன் முடிச்சிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணிருங்க தென் ஹெச்எம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டில் போய் பிண்டிக்ஸ் எவால்வேஷன் அப்படின்னு போனோம்னா உங்களோட நேம் வந்து ஷோ ஆகும் ஏன் அப்படின்னா நீங்க முடிச்சிட்டீங்க சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்க பேர் அதில் காட்டவே காட்டாது அப்போ என்ன பண்ண ரிவா ரிமார்க்ஸ்ல போயிட்டே இருக்கும் பிண்டிக்ஸ் முடிக்காத டீச்சர்ஸ் லிஸ்ட்ல போயிட்டே இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணுங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஸ்டாஃப் இருந்து எடுத்துட்டு அதை இன்புட் கொடுத்து உள்ளே போய் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு ஒரு வந்துட்டு கோத்ரூவ் பண்ணிக்கங்க பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்க நோட் பண்ணி எல்லாமே ரைட் ஆப்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக நீங்க ஒரு சிட்டப்ஸ்லே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எழுதி முடிச்சிட முடியும் எழுதி முடிச்சு சேவ் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க இது ரொம்ப விரைவாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எல்லாமே பண்ணாத ஸ்கூல்கள் லிஸ்ட்டும் பண்ணாத டீச்சர்ஸில் லிஸ்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சீக்கிரமாக இது பண்ணி முடிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ